பாரிஸ் 18 வட்டாரத்தின் போத்துலாச்சப்பிள் பகுதியின் வீதியோரங்களிலும் பொது இடங்களிலும் தற்காலிக கூடாரங்கள் அமைத்திருந்த குடியேற்றவாசிகளே காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். காலை 6 மணிக்கு தொடங்கிய இந்த நடவடிக்கை மதியம் வரை தொடர்ந்திருந்தது. அண்ணளவாக 2771 பேர் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மேற்பட்ட காவல்துறையினர் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக மாவட்ட காவல்துறை ஆணையாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் இல்து பிரான்சின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள முகாம்களுக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் இது ஒரு மனிதாயமான நடவடிக்கை என்றும் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. Dans l'ensemble de l'île de France, c'est-à-dire que les différents départements, y compris bien entendu la ville de Paris, se sont mobilisés pour offrir une vingtaine de structures d'hébergement qui nous permettront de faire face normalement au nombre de personnes à mettre à l'abri. கடந்த ஆண்டு பிற்பகுதியிலும் இவ்வட்டாரத்திலிருந்து பெருவாரியான குடியேற்றவாசிகள் அப்புறப்படுத்தப்பட்டிருந்தனர். இன்றைய நடவடிக்கையின் காரணமாக அப்பகுதியில் தொடர்ந்து நிலையம் மூடப்பட்டும் வாகன போக்குவரத்து தடைப்பட்டும் இருந்தது. காவல்துறையினரின் இந்த நடவடிக்கைக்கு மனிதாபிமான அமைப்புகள் பலவும் கண்டனம் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது.